ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த டூ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சப்ளிமெண்ட்ரி ரீடர்லேருந்து டூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரியிலேருந்து கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது டூ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டோரி. அது யார் ரைட் பண்ணியிருக்காங்கன்னா, கை டி மௌபாசன்ட் அப்படிங்கிற ஆத்தர் தான் ரைட் பண்ணியிருக்காரு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த டூ ஃப்ரெண்ட்ஸோட தீம் என்னன்னு சொல்லிடுறேன். இது என்னென்னா, இது ஃபுல்லாக பேட்ரியட்டிசம், தட் மீன்ஸ் நாட்டுப்பற்றை பற்றி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மான்சியார் மாரிசார்ட்டுங்கிற கேரக்டர், மான்சியார் சவேஜ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கர்னல், அதாவது அந்த நாட்டோட கர்னல், அதாவது டியூமோலின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அதுக்கடுத்து பிரஷன்ஸ், பிரஷன்ஸ்னால் அந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவங்க இவங்கெல்லாம் தான். சரி, இந்த ஸ்டோரியை ஒவ்வொன்றும் அப்படியே சொல்லிடுறேன். மான்சியர் மாரிசார்ட் என்னென்னா, அவர் ஒரு வாட்ச் மேக்கர், வாட்ச் வந்து செய்கிறவர். அதுக்கடுத்து மான்சியர் சாவேஜ், இவர் யாருன்னா ஒரு டிராப்பர், அதாவது இந்த திரைச்சேலைகள்லாம் வந்து செய்யக்கூடியவர், அதாவது ஸ்க்ரீனிங் துணி சொன்னாங்களா, அந்த மாதிரி ஸ்க்ரீன் கிளாத்லாம் ஸ்டிச் பண்ணக்கூடியவர். இவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா, ஃபிஷிங். இவங்க ரெண்டு பேர்த்தோட டேஸ்ட்டும் எப்போவும் ஒரே மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஃபிஷிங்க்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஃபிஷிங் பண்ணுறதுக்கு எப்போவுமே சண்டே மார்னிங், எவ்ரி சண்டே மார்னிங் கிளம்புவாங்க. அப்போ அந்த ஃபிஷிங்னால தான் என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. ஒரு நாள் என்ன அப்படின்னா, இந்த மான்சியார் மாரிசார்ட் என்ன செய்கிறான் அப்படின்னா, அர்ஜென்டியல் அந்த ஒரு வில்லேஜ், அர்ஜென்டியல் அப்படிங்கிற ட்ரெயின், அந்த ட்ரெயினில் ஏறி கொலம்பஸில் வந்து இறங்கிக்கிறான். இறங்கிக்கிட்டு அங்கேருந்து வாக் பண்ணி என்ன செய்கிறான், அயல் மேரட்டி அப்படிங்கிற பிளேஸுக்கு போகிறான். ஏன்னா அப்படின்னா அங்கே ரெண்டு பேரும் இருக்காங்க, ரெண்டு பேரும் அங்கே மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கேட்குறான், நம்ம வந்து ஆப்சின்தே, அதாவது ஒரு கேஃபுக்கு போயிட்டு நம்ம வந்து ஆப்சின்தே எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறானுங்க. இப்போ ரெண்டு பேரும் டிசைட் பண்ணி ஒரு கேஃப்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ரெண்டு பேரும் ஆப்சின்தே வந்து எடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வராங்க. வந்துட்டு திடீர்னு வந்து ஐடியா வந்து மான்சி சாவேஜ் வந்து கேட்குறான், நம்ம வந்து திரும்ப நம்ம அங்கேயே போகலாமா அப்படின்னு கேட்குறான். எங்கே அப்படின்னா செயின் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். செயின்ங்கிறது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ஆறு, அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டோட பார்டர்லேயும் ஜெர்மனி நாட்டோட பார்டர்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், செயின்ங்கிற ரிவர். அது வந்து இந்த ஃப்ரான்ஸோட பார்டரை தாண்டி அவங்க ஜெர்மன்ஸோட பார்டருக்கு போனால் தான் அந்த ரிவருக்கு போக முடியும், அங்கே நிறைய ஃபிஷ் கிடைக்கும், அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மான்சியர் சாவேஜ் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறான். அதுக்கும் மான்சியர் மாரிசார்ட் என்ன செய்கிறான்னா, ஓகே சொல்லிடுறான். ரெண்டு பேரும் வந்து போகிறாங்க. ஆனால் அந்த போஸ்ட்டை தாண்டி போகணும் அப்படின்னா பாஸ்வேர்டு வேணும். அந்த பாஸ்வேர்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா, டியூமோலின் கிட்டே வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க. இந்த டியூமோலின் யாருன்னா, இந்த மான்சியர் சாவேஜோட ஃப்ரெண்டு. அதனால் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்கக்கிட்ட அந்த பாஸ்வேர்டை கேட்டு வாங்கிக்கிறாங்க. டியூமோலின் கிட்ட பாஸ்வேர்டு வாங்கிட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா போகிறாங்க. அதாவது இங்கேருந்து இந்த செயின்ட் ரிவர் போகணும். இந்த டியூமோலின், அதாவது இந்த பிளேஸ் இதிலேருந்து பார்டர்லேருந்து தாண்டி போகும்போது நிறைய இருக்கும். என்னென்ன பிளேஸ் இருக்கும் அப்படின்னா, நிறைய திராட்சைப்பழ தோட்டம், நிறைய இடங்கள், அது நிறைய நாணல் செடிகள்லாம் ஃபுல்லாக காஞ்சி போயிட்டு இருக்கும். ஸோ அதை எல்லாமே தாண்டி கடைசியாக அந்த ரிவருக்கு போய் சேராங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு பயம், ஜெர்மன்ஸ் யாராவது அவங்கள பிடிச்சிருவாங்களா அப்படிங்கிற பயம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன செய்கிறாங்கன்னா, ஃபிஷிங் வந்து அங்கே பண்ணிக்கிட்டே பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பேம்பு, மூங்கில் குச்சியில் செஞ்ச ஒரு ராடு, அதை வச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு மீன், அதாவது இந்த கட்ஜியான் அப்படிங்கிற ஒரு வகை மீன் தான் வந்து அந்த செயின்கிற ஆற்றுல இருக்கக்கூடியது. அதில் வந்து பிடிச்சிக்கிறாங்க. அது வந்து என்ன கலரில் இருக்குன்னா, சில்வரி ஃபிஷ் அந்த கலரில் இருக்கும். அதை வந்து பிடிச்சிக்கிறாங்க. பிடிச்சிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ரெண்டு பேரும் பிடிச்சிட்டே இருக்காங்க. அப்படி ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ்ஷிங் வந்து ஃபஸ்ட்டு யார் பண்ணுறாங்கன்னா, சாவேஜ் தான் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை வந்து பிடிப்பான். மான்சியர் சாவேஜ் தான் வந்து ரெண்டாவது டைம் வந்து ஃபிஷ்ஷை பிடிப்பான். இது கொஷினில் கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அப்படி பிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து இந்த பிரஷன்ஸ் என்ன செய்கிறாங்க, ஒரு நாலு பேர் இருக்காங்க, நாலு பிரஷன்ஸ் என்ன செய்கிறாங்க, இந்த அந்த ரெண்டு பேர்த்த, அதாவது மான்சியர் மாரிசார்ட் அண்ட் சாவேஜ் ரெண்டு பேர்த்தையும் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போயிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஃபுல்லாக அவன் அந்த பிரஷன் ஆஃபீஸர்ஸ் அந்த ஆட்களை சேர்ந்து அவனை
மாதிரி நீ வந்து ஸ்பையாக வந்திருக்க, ஃப்ரான்ஸ் நாட்டில் உன்னை வந்து ஸ்பையாக தான் அனுப்பிச்சிருக்காங்க, மீன் பிடிக்கிறதுக்காக வந்து நீங்கள் வந்து வரல, அதனால் அந்த பாஸ்வேர்டு என்னன்னு சொல்லி சொன்னீங்கன்னா உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரஷன்ஸ் வந்து கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்ய மாட்டாங்க, சவஜும் அந்த மாதிரி சட்டை எந்த ஒரு ஆன்சரும் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த சமயத்தில் என்னாகும் அப்படின்னா ரெண்டு பேரும் பாஸ்வேர்டு சொல்லாமையே இருப்பாங்க. ஸோ கடைசியாக வந்து ஃபைனலாக வந்து ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்பாங்க, யாருமே வந்து ஆன்சர் பண்ணவே மாட்டாங்க. மாரி சட்டும் சரி அவனும் சரி சாம்பேஜ் ரெண்டு பேரும் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இந்த 12 சோல்ஜர்ஸ் சேர்ந்து ஒவ்வொருத்தக்கிட்டையும் ஒரு ரைஃபிள்ஸ் இருக்கும் வச்சு, அட் த சேம் டைம் என்ன செய்வாங்கன்னா அந்த ஆங்கிள்ஸ் அதாவது ரெண்டு ஃபிஷர்மேன் மேலே சுட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னா அந்த ரெண்டு பேர்த்தோட பாடியும் கொண்டு போயிட்டு அதே ரிவரில் போட்டுருவானுங்க. போட்டுட்டு சொல்லுவானுங்க, அதாவது ஃபஸ்ட் டைம் மீன் வந்து அவனுங்க எதுக்காக பிடிக்க வந்தானுங்கன்னா சாப்பிட்றதுக்காக தான். ஆனால் இப்போ என்ன செஞ்சது, இப்போ வந்து மீன்களோட திருப்பம், அதாவது மீன்கள் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த ஆற்றுக்குள்ளே இவனுங்களை கல்லை கட்டி போடும்போது மீன்கள் வந்து இவனுங்களை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறானுங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வானுங்கன்னா அந்த சோல்ஜர்ஸ் திரும்ப வந்துட்டு இவனுங்க பிடிச்ச அந்த சில்வரி ஃபிஷ்ஷை வந்து என்ன செய்வானுங்க, எடுத்து ஃபுல்லாக அவனுங்க ஃப்ரை பண்ணி அவனுங்க வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுப்பானுங்க. ஸோ கடைசி வரைக்கும் இந்த ரெண்டு பாரிஷன்ஸ் அதாவது ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த ரெண்டு பேருமே அந்த பாஸ்வேர்டை ஒரு துளி அளவு கூட சொல்லியிருக்க மாட்டானுங்க. ஸோ அதுதான் என்ன அப்படின்னா பேட்ரியட்டிசம் நாட்டுப்பற்ற சொல்லுது. ஸோ இந்த ஸ்டோரி ஃபுல்லாக என்ன அப்படின்னா அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஃபிஷிங் போயிட்டாங்க, இருந்தாலும் அவனுங்க வந்து ஸ்பையின்னு நினச்சி என்ன செஞ்சிடறானுங்க, இவன்கிட்ட பாஸ்வேர்டு காட்டி இவனுங்களை கொண்டுறானுங்க. இவனுங்க அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் அவங்களை வந்து கொடுமைப்படுத்தினாலும் உயிரே போகக்கூடிய கண்டிஷன் வந்தாலும் இந்த அவனுங்களோட பாஸ்வேர்டை சொல்லாமல் என்ன நம்ம நாட்டை வந்து காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுக்காக உறுதியாகம் செஞ்சிட்டானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சீக்கிரம் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.